Hello friends, welcome to Masala Train. நம்ம உருளைக்கிழங்குல வச்சு நிறைய ஃப்ரை பண்ணுற மாதிரி ரெசிபி தான் பார்த்துருக்குறோம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதே டைமில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் நீங்கள் செஞ்சிடலாம். இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்காக நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்திட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக வேகும். இது ஒரு 3-4 விசில் விட்டுடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இது ஆறினதுக்கப்புறம் இதோட தோல் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி கையில் பொடிச்சு விட்டுருங்க. உங்கள்கிட்ட மேஷர் இருந்தாலும் நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதோட கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து பருப்பு சேர்த்திருங்க. நான் அதில் கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன், நீங்கள் வெள்ளை உளுந்து வேணாலும் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பொன்னிறமானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 7-8 காய் எடுத்திருப்பேன். இதை வந்து நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். இதோட காரத்துக்கு பச்சை மிளகாய் அப்புறம் வரமிளகாய் சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்து காரம் கொடுக்கறதே பச்சை மிளகாயும் வரமிளகாயும் தான், அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போது கருவேப்பிலை ஒரு கொடுத்து சேர்த்திக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. இப்போது இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினா தான் இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்திடலாம். இப்போது உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பை வந்து இந்த மாதிரி தூவி விட்டுருங்க, அப்போ தான் எல்லா இடத்துக்கும் இது வந்து சமமாக பரவும். உருளைக்கிழங்கு சேர்த்துனதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறினதுக்கப்புறம் கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு பொடிமாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு மட்டும் நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் கெஸ்ட் யாராவது வர்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு இதை செஞ்சிடலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.